குறிப்பிட்ட ஒரு சிலரை விமர்சிச்ச கிஷோர் கேசாமி என்ன சொன்னார்னா, இவங்களெல்லாம் தர லோக்கலா தான் டீல் பண்ணோம், இவங்க தர லோக்கலா டீல் பண்ணலாம், இவங்களை புலப்பட்ட ஆட்களை எல்லாம் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு கொந்தளிச்சாருன்னு சொல்லலாம். அப்படி யார் இவர் தர லோக்கலா டீல் பண்ண போறாரு, யார் மேல இவ்வளவு காண்டோடு சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தெளிவான அப்டேட்டையும் அவர் கொடுத்த அறிக்கையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நேத்துக்கு டெல்லியில இருந்து வீட்டு ஊர் திரும்பினாரு நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ். அந்த அண்ணாமலை ஐபிஎஸ் சுத்தி வளைச்ச பிரஸ்காரங்க எல்லாரும் அவரை எப்படியாவது கானர் பண்ணிடணும் அப்படின்னு விடாமுயற்சியா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா எதிர்கேள்விகளுக்கும் எதிர்பதில்களெல்லாம் அசத்திட்டு இருந்தாரு அண்ணாமலை ஐபிஎஸ். ஆனாலும் விடாப்பிடியா வேணும்னே ஒரு குதர்க்கமா மறுபடியும் முயற்சியில கொஞ்சம் கூட தளராம ஈடுபட்டு இருந்தாங்க இந்த மீடியாக்கள். இந்த மீடியாக்களோட இன்டென்ஷன் நம்மளால ரொம்பவே தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது. அது வேற ஒரு இன்டென்ஷன், அது குறித்தான ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டது வேற யாரும் கிடையாது நம்ம கிஷோர் கேசாமி. அந்த கிஷோர் கேசாமியோட அறிக்கையில என்ன இருந்துச்சுன்னா, மீடியா மாஃபியாவுக்கும் முற்போக்கு போர்வைகள் சுட்டும் டுபாக்கூர்களுக்கும் இருக்கும் அஜெண்டா திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பது, எப்பாடுபட்டாவது அதனை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான். இந்த அஜெண்டாவில் 2019 தேர்தலில் வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். எனவே அதை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் 2021 வரை கொண்டு போக வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம். அதற்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை வன்மத்துடனும் தாக்குவது என்பது அவர்களது மனதில் இருக்கும் வெறி. அதன் வெளிப்பாடுதான் மாரிதாஸ் அண்ணாமலை மீதான அவர்களது பாய்ச்சல். அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருனா, மாரிதாஸ் அண்ணாமலை மீது வேணும்னே திட்டமிட்டு தமிழ்நாட்டு மீடியாக்கள் ஒரு அவப்பேரை கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த முயற்சியில் தோல்வின்னு தான் நாங்கள் முழுசாக நம்புகிறோம். கூடவே அவர் கிஷோர் கேசாமி என்ன குறிப்பிட்டுறாருனா, என்னை பொறுத்தவரை இவர்களை நன்கு உணர்ந்தவன் என்பதால் என் பாணி தர லோக்கல் பாணி, அதனால் என் மீதான இவர்களது தாக்குதல் என்பது மாறுபடுகிறது. எனினும் இந்த மாடியா மீஃபியாக்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலாம் இல்லை. அவங்களை எப்படி தரமாக செஞ்சு விடணுமோ அப்படி செஞ்சு விடணும், அதுக்கு தான் இந்த தர லோக்கலான பாலி பாணி அப்படின்னு தன்னோட அறிக்கையை முடிக்கிறாரு கிஷோர் கே சுவாமி. நேற்று அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்டை நம்ம எல்லாரும் பார்த்துருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாகவே தெரியும் கிஷோர் கே சுவாமி சொல்கிறது 100க்கு 100 உண்மை. யாரால் வேணாலும் புரிஞ்சிக்க முடியும். நேற்றுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள் எல்லாம் ஒன்று கூடி பண்ண ஒரு விஷயம், ஒரு மனுஷனை எப்படியாவது கானர் பண்ணிடலாம், ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பாக விட வச்சு அவங்க மேலே பழிய போட்டு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஆரம்பத்திலேயே. இன்றைக்கி தான் நேற்று தான் அவர் அரசியல் கட்சியிலே சேர்ந்துருக்காரு. சேர்ந்த முதல் நாளே அவரோட ஒரு அஸ்தி வார்த்தையை ஆட்டி பார்க்கறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள். ஆனால் அவங்களோட முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருந்து. இந்த ஒரு பிரஸ் மீட் பற்றின அந்த எதிர்கேள்விகளை எப்படி அண்ணாமலை ஐபிஎஸ் எதிர்கொண்டாரு அப்படிங்கிற பற்றின ஒரு தெளிவான ஒரு வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. அந்த சேனலோட அந்த வீடியோவோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதையும் பாருங்கள். இந்த சம்பவங்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன? கிஷோர் கே சுவாமி வைக்கிற குற்றச்சாட்டில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.